சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த கேரள பெண்மணிக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். அண்டை நாடான சீனாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக 170க்கும் அதிகமானோர் இதுவரை பலியாகியுள்ளனர். இன்னும் ஆயிரக்கணக்கானோர் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ள உகான் பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர்கள் பலர் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளை பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் உகானிலிருந்து தாயகம் திரும்பிய கேரள பெண்ணுக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் இருப்பது ரத்த பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது அவருக்கு திரிசூரில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் சீனாவிலிருந்து கேரளாவுக்கு வந்த 20 பேரின் ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை செய்ததில் இந்த பெண்ணுக்கு மட்டுமே கொரோனா வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக அவர் மேலும் கூறினார். இது தவிர மேலும் 806 பேர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவர்கள் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சைலஜா குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை முடுக்கிவிட்டுள்ளது. தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் ஏற்பட்ட வண்ணம் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுபோன்று மத்திய அரசும் தீவிர கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சீனாவுக்கு விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அந்நாட்டிலிருந்து வரும் பயணிகள் விரிவான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். எத்தகைய அச்சுறுத்தலையும் சமாளிக்க சுகாதாரத்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.